Hi dear friends, in this video, we will see the homework problem of the solutions. Now, let's talk homework set 1. A question is answer option A, 41 by 90. A question is answer option D, 568 by 900. Let's talk about this. அப்ப ஆ क्वेश्चन பாருங்க 0.45 பார் வந்து கொடுத்திருந்தாங்க கரெக்ட்டா அப்போ அந்த 5 பார் அப்படினா பார் இருக்கு எதுக்கு மேல 5 க்கு மேல மட்டும் அப்ப அந்த 5 மட்டும் என்ன ஆகும் ரிபீட் ஆயிட்டே இருக்கும் கரெக்ட்டா அப்ப அத நாம என்ன எடுத்துக்கலாம் x னு எடுத்துக்கலாம் ஜஸ்ட் இது போயிட்டே இருக்கனால நம்ம சும்மா ஃபிக்ஸரா ஒரு பர்టిక్యులர் ஸ்டேஜ் வரைக்கும் நாம எடுத்துக்கலாம் சரியா அடுத்து நம்ம 10 ஆல என்ன பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 10x அலிங்க மல்டிங்கும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணனும் இங்கேயும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 10x is equal to 4.555 actually 4.55 வரணும் பட் இங்க 5 வந்து ரிபீட் ஆயிட்டே தான இருக்கு அப்ப நம்ம இஷ்டத்துக்கு 5 வந்து போட்டுக்கலாம் சரியா இவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் பட் நம்ம பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க 3 ன எடுத்துக்கறனால பாயிண்ட்க்கு அப்புறம் 3 ன வர மாதிரி எப்பவுமே மெயின்டெய்ன் பண்ணுங்க அப்புறம் 100x எடுத்துக்கறோம் இப்ப பாருங்க இத நெனி நம்ம இப்ப சப்ராக்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ளது 0 ஆகாது இது 0 ஆகும் இது 0 ஆகும் ஆனா 4 உம் 5 உம் சப்ராக்ட் பண்ணா 0 ஆகாதுல அதனால நாம என்ன பண்ணுவோனா 100x ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் 100 க்கு மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க 45.5 வரும் அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளவு 5 வேணாலும் போட்டுக்கலாம் அப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு 3 5 வர மாதிரி பாத்துக்கோங்க அப்ப நம்ம வந்து 5 போட்டுக்கலாம் சரியா இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி பாருங்க 0 0 0 ஆகுது புள்ளிக்கு அப்புறம் உள்ளது எல்லாமே 0 ஆகுது அதனால இது ரெண்டையும் நம்ம பெருக்கி கழிச்சுக்கலாம் அப்ப 100x -10x எவ்வளவு 90x அப்ப 45.555 -4.555 எவ்வளவு வரும் 41 கரெக்ட்டா அப்ப 90x is equal to 41 அப்ப x ோட வேல்யூ 41 by 90 அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க 0.568 568 க்கு மேல பார் இருக்கு அப்படினா 568 வந்து ரிபீட் ஆயிட்டே இருக்கு அப்படி சொல்லிட்டு அர்த்தம் கரெக்ட்டா அப்ப 568 568 568 568 568 ओके अब हम आदले வந்து பர்టిక్యులரா x எடுத்துக்கோ 0.568 568 சரியா பட் ஞாபகம் வச்சுக்கோங்க 568 வந்து ரிபீட் ஆயிட்டே இருக்கு இப்போ 10x போடலாம் 10x போட்டா 5.6856 அப்புறம் இங்க பாருங்க இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம 1 2 3 4 5 6 6 டிஜிட்ஸ் எடுத்துக்கோ அதனால கீழேயும் 6 டிஜிட்ஸ் வர மாதிரி பாருங்க ஓகேவா அப்ப நமக்கு एक्चुअली நம்ம எடுத்துக்க x க்கு நீங்க 10x போட்டா இது வரைக்கும் தான் வரும் அதாவது 68568 மட்டும் தான் வரும் பட் நமக்கு ஒரு டிஜிட் கூட இருந்தா இது ரெண்டும் சேமா இருக்கும் சரியா அதனால என்ன பண்ணலாம் இங்க 568 தானே ரிபீட் ஆகுது அப்ப 8 க்கு அப்புறம் என்ன ஆகும் 568 568 அப்ப 8 க்கு அப்புறம் என்ன வரும் 5 வரும் அதனால ஒரு 5 ஏ போட்டுக்கலாம் சரியா ஓகே அடுத்து இப்போ வந்து இது ரெண்டையும் பெருக்கினா கழிச்சா நமக்கு 0 வருமா வராது கரெக்ட்டா பாயிண்ட் க்கு அப்புறம் உள்ளதெல்லாம் 0 ஆகாது அதனால 100x போடுங்க 100x போடும்போது அதே மாதிரி தான் சேமா அளவுக்கு போனோம்னா நமக்கு இது இங்க கரெக்ட்டா ஸ்டாப் ஆகும். நம்ம எடுத்துக்க x க்கு. நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 56 ஏ போட்டுக்கலாம். ஏனா 568 என்ன ஆகும்? ரிபீட் ஆயிட்டே இருக்கும். சரியா? ஓகே. அடுத்து இப்போ நீங்க எதாவது பெருக்கி பாருங்க. 0 ஆகாது. அப்ப 1000x போடலாம். 1000x போடும்போது பாருங்க x ஏயும் 1000x ஏயும் பாருங்க. பாயிண்ட்க்கு அப்புறம் 568 568 568 568 கழிச்சா 0 ஆகும்ல? அப்ப இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். 1000x ஏயும் x ஏயும். அப்ப 1000x - x = 568. அப்ப 900x = 568. அப்ப x என்னது 568 by 900 ஓகேவா ஓகே இப்போ ஹோம்வொர்க் செட் 2 பாருங்க ஆ क्वेश्चनோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7200 √2 ஆ ஓட ஆன்சர் ஆப்ஷன் டி √5 by 3 இ ஓட ஆன்சர் ஆப்ஷன் சி 13 minus 4 √6 ஓகேவா சரி இப்போ இத எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேனா 32 ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க 72 ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க 50 ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க அப்ப √32 இப்போ இந்த ரெண்டுல இருந்து ஒன்னு வெளிய எடுத்துக்கலாம் இந்த ரெண்டுல இருந்து ஒன்னு வெளிய எடுத்துப்போம் கரெக்ட்டா அப்ப ஒரு 2 மட்டும் தான் √2 க்குள்ள அடி இருக்கும் அப்ப 2 2 ஜா 4 √2 அப்புறம் 72 இதுல இருந்து ஒன்னு நம்ம வெளிய எடுத்துக்கலாம் இதுல இருந்து ஒன்னு வெளிய எடுத்துக்கலாம் அப்ப 2 6 உம் வெளிய வரும் அப்ப சாரி 2 உம் 3 உம் வெளிய வரும் அப்ப 2 3 ஜா 6 இருக்கும் ஒரு 2 மட்டும் √2 க்குள்ள அடி இருக்கும் கரெக்ட்டா அடுத்து 50 இதுல இருந்து நம்ம 5 மட்டும் வெளிய எடுத்துக்கலாம் ஏனா 2 2 அதானே வெளிய எடுக்கணும் 5 வெளிய எடுத்துப்போம் √2 2 மட்டும் இருக்கு அப்ப இதானே क्वेश्चन அப்ப 70 √72 க்கு போட்டுக்கோங்க √32 போட்டுக்கோங்க √50 போட்டுக்கோங்க எல்லாமே பெருக்கல் தானே பா அப்ப 2 5 3 4 6 5 3600 அப்புறம் √2 √2 √2 இருக்கு நமக்கு தெரியும் √2 √2 என்னதா 2 தான் சரியா அப்ப √2 2 2 அப்ப 2 3600 எவ்வளவு 7200
புரிஞ்சுச்சா? இது ரெண்டும் கம்பைன்ட் ஆகும் நமக்கு டூ கிடைக்கும். அப்போ 3600 இன்டூ டூ எவ்வளோனா 720. அப்புறம் ஒரே ஒரு ரூட் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை நம்ம போட்டுக்கிட்டோம். அப்போ ஆன்சர் வந்து 7200√2. அடுத்தது பகுதியை விகுதிப்படுத்த சொல்லியிருக்காங்க, கரெக்டாக? அப்போ பார்த்துக்கோங்க, 5/3√5 இஸ் ஈக்குவல் டு 5/3√5 இன்டூ அந்த ரூட் ஃபைவ் போட்டுக்கிறோம். அப்போ ரூட் ஃபைவ் ஆகும் நமக்கு ஃபைவ் ஆகும், கரெக்டாக? அப்போ இங்கே போட்டுக்கிறேன் ஃபைன்னு. அப்போ பாருங்க, இந்த ஃபைவும் இந்த ஃபைவ் ஆகும், கேன்சல் ஆகும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? ரூட் 5/3. ஓகேவா? இப்போ லாஸ்ட் கொஸ்டின், 5√3 + √2 / √3 + √2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து தெரியாமல் ரூட் டூ இங்கே மிஸ் பண்ணியிருந்தேன், பட் அங்கே ரூட் டூ வந்து வரும், சரியா? ஓகே, இப்போ பாருங்க, நான் ஆல்ரெடி பேசிக் படிக்கும்போது சொன்னேன், கீழே நம்ம இப்படி பகுதியை விகுதிப்படுத்தும் போது ப்ளஸ் இருந்துச்சுன்னா மேலேயும் கீழேயும் அதை மைனஸ் எல்லாம் எழுதிக்கணும். அதே இது இங்கே மைனஸ் இருந்தால் என்ன போட்டுக்கணும்? இங்கே ரெண்டும் ப்ளஸ் போட்டுக்கணும், சரியா? இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதே இதாக எழுதிட்டு மைனஸ் வந்து போட்டுக்கணும், சரியா? அடுத்து இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 5√3 × √3 = 15. அப்புறம் 5√3 − √2 − 5√6 √2 √3 √6 −√2 √2 தானே? ஓகே, கீழே பாருங்கள், நம்ம வந்து இதே மாதிரி நீங்கள் இப்படி பெருக்கிக்கலாம், இல்லைனா a + b × a - b ஃபார்ம்ல அப்ளை பண்ணலாம். a + b × a - bனா a²-b², சரியா? அப்போ அதாவது a + b × a - bயோட ஃபார்ம்லா a²-b². இங்கே நமக்கு a என்னது? √3. b என்னது? √2, சரியா? அப்போ அப்ளை பண்ணுங்கள், a²√3² −b²√2² இல்லைனா நீங்கள் உள்ளால் இப்படி ஒன்றுனா மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வரும், சரியா? ஓகே, இப்போ 15 − 2 = 13. ஓகே, −5√6 + √6 −4√6. அப்புறம் √3² ஆனது √3 × √3 √3 × √3 எவ்வளவுப்பா? 3. அப்புறம் √2 × √2 எவ்வளவு? 2. 3 − 2 = 1. ஓகே, அப்போ 13 − 4√6 தான் ஆன்சர். Thank you.